சோ இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியும். குடிக்க தண்ணி கிடையாது. இப்போ அவ்வளவு தூரம் எல்லாமே இன்னைக்கு வந்து பண்ணி வச்சு. அன்னைக்கு 25 வருஷம் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து குடி தண்ணீர் எந்த பிரச்சனை இல்லை, மின்சார பிரச்சனை இல்லை, கழிவுநீர் பிரச்சனை இல்லை, அதே போன்று எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுது. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். நம்ம ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தா கூட நம்ம ஆட்சியில் அதை வந்து ஆண்டுதோறும் என்ன பண்ணோம், அதை வந்து பராமரிக்கணும். அதை பராமரிக்கலாம் என்ன ஆகும், எல்லாமே பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அளவில் இன்னைக்கு வந்து ஒரு அம்மாவுடைய அரசில் நல்லா வந்து எல்லாமே திட்டங்கள் வந்து செயலாற்றிருக்க நிலையில், திட்டங்கள் நிறைவேற்றுற நிலையில் அதை வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். அதை மெயின்டைன் பண்ணுறது கூட ஒரு திராணியற்ற ஒரு அரசு தான் இந்த வந்து ஆளும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். எனவே ஏன் வந்து இப்போ 30 அமைச்சர்கள் இங்கே வாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் ஆட்சியில் வந்து நல்லா செஞ்சுட்டு போனதெல்லாம் இன்னைக்கு மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்கள். அதேமாதிரி 236 தொகுதிக்கு போங்க. ஈரோடு கிழக்குக்கு மட்டும் நான் 30 அமைச்சர்கள் அது அப்போ வந்து 30 அமைச்சர்கள் போயிட்டு 11 கட்சி கூட்டணி வச்சு 300-400 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அண்டா குண்டா செம்பு அப்புறம் வந்து இது குக்கரு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து கொடுத்து 10 பாத்திரம் தேய்ச்சி விட்டு ஒருத்தன் ஜட்டியே துவைச்சி கொடுக்குறான். ஒருத்தன் ஜட்டியை புழிஞ்சி அவன் வந்து காய்ச்சி வச்சு இதை கொடுத்துட்டு ஒரு இது என்ன இது நோட்டீஸை கொடுக்குறான். அந்த மாதிரி ஓட்டு போடுங்க அவங்க கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அயன் பண்ணி கொடுக்குறது கூட பரவாயில்ல. ஆனால் ஜட்டி துவைச்சி கொடுக்குற அளவுக்கு இப்படி கேவலமாயிட்டாங்கன்றது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி வந்து ஒரு கீழே இவ்வளோ இறங்கி போயிருக்காங்கன்னா அவ்வளோ பயம். அதிமுகனா அவ்வளோ பயம். அந்த பயம் இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்கில் இருக்கிறேன். நான் சொன்னேன், எங்களை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு வெற்றியில் தோல்வி, எங்களை பொறுத்தவரை தோல்வியில் ஒரு வெற்றி. 40 இவ்வளோ வந்து அதிகார துஷ்பிரயோகம், பண செலவு, அதே போன்று எல்லா விதமான அளவுக்கு வந்து 30 அமைச்சர்கள் இறக்கி விட்டு ஆடு மாடுகளை போல் பட்டியலெல்லாம் அடைச்சி வச்சு புது ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா, அதாவது ஈரோடு கிழக்கு பட்டி ஃபார்முலா. அந்த பட்டி ஃபார்முலா வந்து தான் இனிமேல் வந்து இவங்க வந்து கடைபிடிப்பாங்க போல இருக்குது. அதனால் இப்படியெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஜீரோ ஆகி போச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி இவ்வளோ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு 45,000 ஓட்டு நாங்கள் வாங்குறோன்னா இது எங்களை பொறுத்தவரை மிக ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி தான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி பணம் கொடுத்து அதிகார துஷ்பிரயோகத்தை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம்னா எங்களை பொறுத்த வெற்றி, அவங்கள பொறுத்த வந்து ஒரு வெற்றியில் தோல்வி தான். மட்டும் அதாவதுங்க இப்போ இந்த விடியாத அரசு பொறுத்தவரையில் பொறுப்பேற்ற பிறகு ஊழல் செய்ததில் ரூம் போட்டு சிந்திக்கிறதுல உலகத்திலேயே வந்து திமுக மாதிரி வந்து ஒரு கட்சி இருக்காது. அதாவது ஊழலுக்காகவே வந்து கலைக்கப்பட்ட ஆட்சி உலகத்திலேயேனா அது இந்த திமுக அரசாங்கம் தான். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணாவுக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு வந்த உடனே ஊழல் வந்து இவங்க அப்பா காலத்தில் தான் அரங்கேறிச்சு. அது அப்படியே வந்து வாரிசு வந்து அந்த தொடருது. அதனால் அந்த வகையில் இப்போது எவ்வளோ அரசு நிறுவனங்கள் இருக்குது, அரசு நிறுவனங்கள் மூலமாக வந்து ஒரு கொள்முதல் பண்ணால் அது வந்து ஒரு தரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு நியாயமான விலையில் வாங்கலாம், அரசு கருவூலத்துக்கு வந்து ஒரு விரயம் ஆகாது செலவு. ஆனால் இப்போது அரசு மூலமாக கொள்முதல் பண்ணாமல் தனியார் மூலமாக கொள்முதல் பண்ணுறது மூலமாக அது ஊழலுக்கு தான் வழி வகுக்கு நிச்சயமாக. அதனால் வேண்டியவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, வேண்டியவங்களுக்கு வந்து டெண்டர் கொடுப்பாங்க, அதில் வந்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் நடக்க போகுது. அதனால் வந்து ஏற்கனவே வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேயே வந்து ஒவ்வொரு வருஷம் 5 லட்சம் பேர் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம், வருஷத்துக்கு 1 லட்சம் பேர்னு. இப்போ எவ்வளோ பேர் இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ரெக்ரூட் பண்ணியிருக்கு சொல்லுங்கள், ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கா? அவ்வளோ வேகன்சி இருக்குது. நாங்கள் வந்து 3.5 லட்சம் பேர் பண்ணோம், ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கல. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்காமலேயே 3.5 லட்சம் பேர் பண்ண சூழ்நிலை. தேர்தல் வாக்கு ஒவ்வொரு வருஷம் 1 லட்சம் பண்ணி 1 லட்சம் பேர் ரெக்ரூட் பண்ணோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2,000-3,000 பேர் இப்போ அந்த அந்த குரூப் 2 எக்ஸாமு எவ்வளோ குளறுபடிங்க. ஆ ஸோ அதாவது வந்து ஒரு
ஒரு இந்த ஒரு 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 நிர்வாக திறமை இல்லாத ஒரு லாய்க் இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு வந்து ஆண்டுட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஒரு எக்ஸாம் கூட ஒழுங்காக நடத்த முடியல. இதே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மினிஸ்டர் நான் இருந்தேன், 5 வருஷத்தில் எந்த பிரச்சனையாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்ததா சொல்லுங்க. ஒரே பிரச்சனை வந்து குரூப் 4 எழுதும் போது ஏதோ ஒரு சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தது, உடனே வானத்துக்கு பூமிக்கு கத்துனாங்க, சிபிஐக்கு இது வேணும், இது வந்து இது அமைச்சர் சைன் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அதை ரத்து பண்ணன்ட்டுனு. இன்னைக்கு 12,000 பேர் இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்க பாஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு எல்லாம் டைப்பிஸ்டாகவும் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 12,00,000 பேர் எழுதி இவங்க ஊரை ஒரு சென்டரில் எங்கேயோ பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்காக ஒட்டு மொத்தமாக ரத்து பண்ணோம்னா ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க கதி என்ன வருது சொல்லுங்க. அதனால நாங்கள் உறுதியாக இருந்துட்டோம், அது யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமாக அவங்க வந்து சிறையில் அடைத்து வழக்கு போட்டு எல்லா விதமான அளவு நடவடிக்கை எடுத்தோம் நாங்கள். அதை இல்லைங்க, இப்போ தும்பை விட்டு வாழை பிடிக்கக்கூடாது, தும்பை விட்டு வாழை பிடிக்கக்கூடாது. ஆனால் இந்த விடியாத அரசு எதுவுமே வந்து ஒரு வருமுன் காக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மையில் எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. எப்போதுமே வந்த பின்னாடி தான் வந்து ஏதோ நடவடிக்கை எடுக்கிற சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. ஆனால் இன்னைக்கு என்ன, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் சென்னையில் மோசமாக இருக்குது. ஒவ்வொரு மருத்துவமனையில் பார்த்தா கூட்டம் அலைமோதுது. அதாவது இந்த H3N2 வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொசுக்களால் வந்து இந்த வைரஸ் வந்து உற்பத்தி ஆகி அதன் மூலம் வந்து மருத்துவர் சொல்கிற விஷயம் இது, அதன் மூலம் வந்து வேகமாக பரவக்கூடியது. அப்படி இருக்கும்போது முதல்ல ஏன் இந்த சென்னை மாநகராட்சி தூங்கிட்டு இருந்தது? சென்னை மாநகராட்சி வருமுன் காக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்த பின்பு நம் நடவடிக்கை எடுப்பதை விட கொசுக்களை முதல்ல வந்து நம்ம வந்து எந்த இடங்களில் உற்பத்தி ஆகுதோ அதெல்லாம் வந்து அடையாளம் கண்டு அதை அழிப்பதன் மூலமாக இந்த வைரஸ் காய்ச்சல் வந்து மேலும் பரவாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சு, இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருமிட்டு இருக்கிறான், தும்பிட்டு இருக்கிறான், சளி. அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருமல்லாம் வந்தால் 3-4 நாள் சரியாயிடும், அது இந்த விடியாத ஆட்சியில் இருமல் வந்தால் 10 நாள் ஆகி கூட சரியாக மாட்டேங்குது. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கடுமையான அளவுக்கு இந்த இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சலில் இன்றைக்கு சென்னை மாநகரம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு பரிதவிக்கின்ற ஒரு நிலைமை. தூங்காமல் இந்த அரசு, தூங்கிக்கிட்டு அரசு தூங்காமல் இனிமேலாவது விழித்திருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சலை அறவே ஒழிக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கையும், அதே போன்று மருத்துவமனைகளில் போதிய அளவுக்கு வந்து மருந்துகள் இருந்து எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வெறும் விளம்பரம் மட்டும் பண்ணுவாங்க, ஆனால் இருமுறை இரும்பிட்டு தான் இருக்கான், தும்புறம் தும்பிட்டு தான் இருக்கான், சளி பிடிச்சி அவன் வந்து காய்ச்சல் அவதிப்பட்டனும் அவதிப்பட்டு தான் இருக்கான். எனவே இனிமேலாவது விழித்திருந்து கொசுக்களை வந்து ஆரம்ப நிலையை ஒழிக்கிறதுக்கு வேண்டிய அந்த நடவடிக்கை மாநகராட்சி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து மருந்து மாத்திரை தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு முழுமையான அளவுக்கு சுகாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை. இல்லை இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு பாதுகாப்பு என்பது ஒரு அரசு உறுதிப்படுத்தணும், அது வந்து யாராக இருந்தாலும் சரி. அதாவது இந்தியான்றது ஒரு சுதந்திரமாக ஜனநாயக ரீதியில் எங்கே வேணால் யார் வேணால் பண்ணலாம். நம்ம தமிழர் பல்வேறு மாநிலம் இருக்காங்க, அதே போல் பல மாநிலந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து தொண்டதோடு நடக்கிற விஷயம். ஆனால் பொதுவாகவே வந்து வதந்திகள் வந்து யாராக இருந்தால் பரப்புறதுன்றது தப்புது. எனவே வதந்திகள் பரப்புறது மீது வந்து கடுமையான நடவடிக்கை பொறுத்தவரை அரசு எடுக்கணும், அதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். அதாவது வந்து ஒரு அந்த மாநிலத்துலேருந்து ஒரு குழு வந்திருக்குன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதும் அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த வகையில் வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசுடைய நடவடிக்கை இருந்தால் அது நல்ல விஷயம். ஏன்னா வந்து பொதுவாகவே ஒரு அச்சந்தர சூழ்நிலை எந்த ஒரு குடிமகனுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி வந்து வர நிலைமையில ஒரு அரசு உருவாக்கக்கூடாது. எனவே முழுமையான அளவுக்கு வந்து வதந்திகளை வந்து பரப்புகள் மீது நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எல்லோருக்கும் வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஈரோடு கிழக்கு